லவ்வர்ஸ் டே வாரதால சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறேன். இது வந்து உண்மையிலேயே நடந்த ஒரு காதல் கதை. ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிற 10ஆம் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டு பேருமே ஒரே கிளாஸில் தான் படிச்சுட்டு இருக்கணும், ஒரே வயசு தான், ஒரே ஏரியாவில் தான் இருக்கணும். ரெண்டு பேருந்த குடும்பமுமே பயங்கர நெருக்கமான ஒரு குடும்பமாக தான் இருந்துட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கணும். இவங்களோட லவ் எவ்வளவுக்கு போதுன்னு சொன்னால், பயங்கர டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு போதுன்னு சொன்னால், ஸ்கூல் படித்து முடித்து காலேஜ் முடித்து அவங்களோட 22 வயசு வரைக்கும் ரெண்டு பேருமே பயங்கரமாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கணும். 22 வயசுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து ஒரு பேங்குக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. இந்த பையன் தொடர்ந்தும் வேலை தேடிட்டு தான் இருக்கிறான். ரெண்டு பேருமே லவ் பண்ணுறது அவங்களோட வீட்டுக்கும் தெரியும், அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துட்டு இருக்குது. அவ்வளவு பயங்கரமாக ரெண்டு பேருமே ஒரு இணை பிரியாத ஒரு லவ்வர்ஸாக தான் இருந்துட்டுருக்கணும். சண்டைகள் வந்து வர்றது சரியான குறைவு, பயங்கரமாக ஒரு சரியான ஒரு அன்பான ஒரு ஆக்களாக தான் ரெண்டு பேருமே இருந்துட்டுருக்கணும். இப்படி இருக்கும்போது எங்களோட சமூகத்தை பற்றி தான் தெரியுமே, ஒரு பொண்ணு வேலைக்கு போதுன்னு சொன்னால் பையன் இன்னும் வேலைக்கு போயிலன்னு சொல்லி அவனை வந்து ஒரு சில டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கணும். நீ வந்து இன்னும் வேலைக்கு போயலை, ஒரு பொண்ணாக அவள் வேலைக்கு போய் கொண்டிருக்கான்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து அவனுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இங்கேருந்து நாங்கள் வேலை தேடுறதை விட வெளிநாட்டுக்கு போகலாம்னு சொல்லி வெளிநாட்டில் அப்ளை பண்ணுறான். அப்ளை பண்ணி ஒரு இடத்துல வேலையும் கிடைக்குது. கிடைச்சதுக்கு பிறகு அவன் வெளிநாட்டுக்கு போகிறான். போனதுக்கு பிறகு தொடர்ந்தும் இந்த பொண்ணு வந்து அந்த பேங்குக்கு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாள். இப்படியே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகிறான்னு சொன்னால், அங்கே வந்து பாய்ஸ் இருக்கிற சகஜம், பாய்ஸோட வந்து கட்டாயமாக கழிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த கேர்ள் வந்து அங்கே இருக்கிற மேனேஜர் மேட்டர் தான், அங்கே இருக்கிற அந்த ஸ்டாஃபோட வந்து கழிச்சிட்டு வெளியே வர்றது, இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற ஆண்களோட வந்து சகஜமாக பழக ஆரம்பிக்கிறா. அதை வந்து இந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே, அவங்க வந்து அதை பார்த்துட்டு இந்த பையனிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான், இப்படி உண்ட ஆள்டா ஒரு சில பாய்ஸோடலாம் கழிச்சிட்ருக்குறான், நீ கேட்குறது இல்லையா என்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிடுறாங்க. அதனால் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், முதல் வந்து சந்தேகப்படலை, ஏன்னு சொன்னால் அவளில் வந்து முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவன் வந்து தூரத்தில் இருக்கிறான், வெளிநாடுன்னு சொன்னால் இவன் இங்கே இருக்கிறான்னு சொன்னால் பயங்கர டிஸ்டன்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் தானே. அதனால் அவனுக்கு வந்து கொஞ்ச நாள் போக போக அதையே ஜோசி கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுகிட்ட கால் பண்ணி டைரெக்டாகவே கேட்டுறான், நீ வந்து இப்படி வேறு யாருக்களோட கதைக்கிறியா என்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறான், இல்லை அது என்னோட வேலை செய்கிற ஸ்டாஃபோடு தான் நான் பேசுகிறேன், பேசினா தான் எங்களால் வேலை செய்ய முடியும், இல்லாட்டி கஷ்டம்னு சொல்லி அவள் வந்து சொல்கிறாள், உண்மையாகவே சொல்கிறாள். சொல்ல வந்து அதால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இல்லை நீ வந்து நீ வேலைக்கு போகாத, நான் ஒரு ஆள் சம்பாதிக்கிறேன் தானே, நீ வந்து வேலைக்கு போக வேணாம்னு சொல்லி அவளை வேலையிலேருந்து நிப்பாடுறான். இவளும் சரி ஓகே நான் வேலைக்கு போகிறதா அவனுக்கு பிரச்சனைனு சொன்னால் நான் வேலைக்கு போயிடலன்னு சொல்லி வேலையை நிறுத்திடுறான். அப்போ தான் ரெண்டு பேருக்கும் இடையில் முதன் முதலாக பிரச்சனை வருது. ரெண்டு பேருமே வந்து இவளினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷன் தானே, ஒரு ஒரு மிகப்பெரிய கனவு தான், எல்லா பெண்களுக்குமே இருக்கிற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய கனவு தான் வேலைக்கு போகிறோன்றது. அவள் அந்த வேலையிலிருந்து நிறுத்தினதுக்கு பிறகு இவளும் ஒரு சில ஆர்கியூமெண்ட் பண்ணுறாள், நீ என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் இடையில் முதன் முதலாக ஒரு பயங்கரமான சண்டை வர ஆரம்பிக்குது. அவனுக்கு அங்கே நடக்குதுன்னு சொன்னால், வெளிநாட்டில் அவன் வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனியில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. இவள் வந்து வீட்டை நின்றுட்டுருக்கிறாள். அவள் வீட்டில் இருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம், அதுக்கு பிறகு வேலையிலேருந்து நின்றதுக்கு பிறகு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவன் வந்து எரிஞ்செரிஞ்சு விட ஆரம்பிக்கிறான், நீ வந்து இப்படி நீ வந்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற ப்ரெஷரையும் சேர்த்து இவள் மேலே போட்டு இவளோட வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே போய் கொண்டிருக்கும் போது ஒரு 2-3 வருஷம் போகுது. 2-3 வருஷமாக வந்து ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பயங்கர எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வார ஒரு சுச்சுவேஷனாகவே தான் இருந்துகிட்ருக்குது. ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கணும். ஒரு நாள் அந்த பையன் காலையில் எழும்பி வேலைக்கு போகிறதுக்காக ரெடியாகும் போது ஊர்லேருந்து அவனுக்கு ஒரு கோல் வருது. அந்த கோலில் உண்ட லவ்வர் செத்துட்டா, இறந்துட்டான்னு சொல்லி பயங்கர ஷொக்கிங்கான ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றது எதுவுமே சொல்லப்படாமல் நீ உடனே கிளம்பி இங்கே வான்னு சொல்லணுன்னு அவன் ஒரு பயங்கர அதிர்ச்சியாகி அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வரான். ஊரில் வந்து பார்க்கும்போது அந்த பெண் வந்து உண்மையிலேயே இறந்துட்டாள். என்ன நடந்ததுன்றது வந்து அவனுக்கு அப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. அந்த பெண்ணுடைய அம்மா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு லெட்டரை அவனோட கையில் கொண்டு தந்து, எந்த மகள் வந்து உன்னிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னான்னு சொல்லி அந்த லெட்டரை கொடுக்குறான். அந்த லெட்டரை அவன் பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் அந்த பெண் என்ன சொல்லியிருக்காளன்னு சொன்னால், அவளுக்கு 1 வருஷமாக ஸ்டொமக் கேன்சர், வயிற்று புற்றுநோய் இருந்திருக்குது. அதை அவன்கிட்ட இருந்து அவள் மறைச்சிருக்கிறாள். எதுக்காகன்னு சொன்னால், அவள் எதுக்காகன்னு சொல்லி அவள் டீப்பாக அழுத்திருக்காள் என்னன்னு சொன்னால், நீ வந்து எங்களை பயங்கரமாக லவ் வச்சிருக்கிற அது எனக்கு தெரியும், பயங்கரமாக அன்பு வச்சிருக்கிற காதல் வச்சிருக்கிற அது எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு வந்து அங்கே ப்ரெஷர் இருக்கிறதும் எனக்கு தெரியும், அதனால தான் நீ என்னோடய சண்டை போட்டுட்ருந்த,
என்னால் நான் உனக்கு வந்து எத்தனையோ தடவை இதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன், ஆனால் என்னால் சொல்ல முடியாமல் போச்சு. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவை நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போதும் என்னோடய சண்டை போட்டுட்டு தான் இருந்த, என்னோடய அன்பாக கதைச்சதே சரியான குறைவு, அதனால தான் நான் இதை சொல்லி உன்னைய இன்னும் ப்ரெஷர் ஆக்கி உன்னை வந்து கவலைப்பட வைக்கலன்னு சொல்லி பயங்கர உருக்கமாக அந்த லெட்டரில் அவள் சொல்லியிருந்தாள். இவன் சந்தேகப்பட்டு சண்டை பிடிச்சதால் அவளுக்கு இருக்கிற நோயை மறைச்சி அவள் இறந்து போகிற வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து அவன்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கிறாள். எதுக்காகன்னு சொன்னால் அவன் மேலே வச்சுருந்த காதலால் அவன் வந்து வருத்தப்படுறக்கூடான்ற ஒரே காரணத்துக்காக அவள் வந்து சொல்லாமையே மறைச்சிருக்கிறாள். ஸோ அந்த லெட்டரை படித்ததுக்கு பிறகு அவனால் தாங்கவே முடியாமல் போச்சு. எப்படி இருக்க மட்டும் ஜோசி பாருங்கள், ஒரு தன்னால் ஒரு தான் சண்டை போட்டதால் ஒரு விஷயத்தை வந்து அவள் முழுமையாக மறைச்சிருக்கிறாள்னும் போது அவனால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் அவனும் போய் தற்கொலை செய்து இறந்து போயிடுறான். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டைகள் இருக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகுமா இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே உண்மைகளை மறைக்க ஆரம்பிப்பினோம். ஏன்னு சொன்னால் அதனாலேயே தேவையில்லாத பிரச்சனை வருமோ, இது வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து முறிச்சிருமோன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில் பயங்கரமான ஒரு ஒரு மறைக்கிற விஷயம் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த விஷயம்தான் இவங்களோட காதல் கதையிலே நடந்தது. ஸோ எப்போவுமே வந்து நாங்கள் ஒருத்தரை வந்து மனசார லவ் பண்ணுறோம்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட் நம்பணும் அவர்களை. யார் என்ன சொன்னாலும், ஊரில் இருக்க யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக நம்பணும். கண்ணீர் வருது இதனால இல்லை, லைட்டால் அப்புறம் தப்பானிச்சிடாதீங்க. ஸோ லைட் வந்து கூடவாக இருக்கு. ஓகே, ஐம் சாரி. ஸோ நாங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும், அப்போ நம்பினோம்னு சொன்னால் தான் எங்களினுடைய ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையானதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் உள்ளே எவனாவது வந்து உடைச்சிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பையே ஃபுல்லாக முறிச்சிட்டு போக முடியும். ஸோ நாங்கள் லவ் பண்ணுறோம்னு சொன்னால் என்ன சொன்னால் வாழ போகிறது நாங்கள் தான். ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க, நாங்கள் வாழ போகிறோம்னு சொன்னால் நாங்கள் தான் எங்களினுடைய வாழ்க்கைக்கு உண்மையாக இருக்கணும். அந்த ஒரு காரணத்தினால வந்து எங்களினுடைய உறவுகளை வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. அது காதலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நட்பாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு உறவாக இருந்தாலும் நாங்கள் நம்பாமல் மற்றவர்களினுடைய கதையை கேட்க ஆரம்பிப்புமா இருந்தால் எங்களினுடைய உறவுகள் முறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. இவ்வளவு பேசுகிறியே நீ என்ன காதலில் அவ்வளோ பெரிய அனுபவசாலியான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சத்தியமாக இன்றைக்கு வரைக்கும் நான் பியூர் சிங்கிள் தான், நான் கமிட்டட் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு இடத்துல படித்த விஷயம். நாங்கள் எத்தனையோ படங்களில் பார்க்குறோம் தானே, இப்போ வார எல்லா படங்கள்லையுமே வந்து இதே விஷயம் தானே காட்டப்பட்டுருக்குது. மற்றது நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பழகிறோம், சொசைட்டியில் பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம் மட்டும்படியாக தான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு வச்சிருந்தேன். மற்றபடி எனக்கு எந்த விதமான அனுபவமே கிடையாது. இதை வந்து உங்களினுடைய காதலனோடையோ இல்லாட்டி காதலியோடையோ யாராவது விளங்கி கொள்ளாமல் இருந்துடும்னு சொன்னால் அவர்களோட பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னதை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். யாராவது பர்சனலாக கண்டெக்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் போய் வி கே கரிகாலோட சர்ச் பண்ணிக்கிட்டா இந்த அக்கௌண்ட் வரும், இல்லாடி இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும், அதை கிளிக் பண்ணி கண்டெக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.